அனைவருக்கும் வணக்கம். நம்ம போஷன் ட்ராக்கரில் நம்மளோட பெனிஃபிஷரிக்கு தான் வந்து ஆதார் வந்து அப்டேட் பண்ணி வெரிஃபைட் பண்ணுவோம். இப்போ நமக்கே வந்து அது வந்து அப்டேட் பண்ணுங்கிறது வந்து ஒரு ரூல்ஸ் இருக்குது. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய்ட்டு எப்படி வந்து அப்டேட் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம கற்றுக்கலாம். இப்போ மோர்ன்னு இருக்கு இல்லையா, அந்த கட்டத்தை வந்து நாலு கட்டமாக இருக்கு இல்லையா, அதை வந்து டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி தான் வரும். இதெல்லாம் வியூ ப்ரொஃபைல் இருக்கு இல்லையா, நான் ரவுண்டு போட்டு காட்டியிருக்கேன் பாருங்கள், அதை வந்து டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி வந்து ஓப்பன் ஆயிரும். நான் ஆல்ரெடி கொஞ்சம் அப்டேட் பண்ணேன், அதை நான் வந்து உங்களுக்கு வந்து அழிச்சிட்டு நான் வந்து திருப்பியும் வந்து அப்டேட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இதில் வந்து டீச்சரோட ஆதார் நம்பரை வந்து நம்ம போடுறோம். போட்டுட்டு நம்ம அதில் வந்து ஒரு நம்பர் கூட தப்பாகக்கூடாது, கரெக்டாக போட்டுருங்க. போட்டுட்டு கீழே வந்து டேட் ஆஃப் பர்த்து, நம்ம வந்து பெனிஃபிஷரிக்கு சின்ன குட்டி காலண்டர் வச்சு தொட்டு போகும் இல்லையா, அதே மாதிரியே தொட்டு போய்க்கிங்க. போனீங்கன்னா இது மாதிரி தான் வரும். ஃபஸ்ட்டு வந்து இயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இயரை செலக்ட் பண்ணிட்டு அதில் நம்ம என்ன வருஷம் வந்து பிறந்தோமோ அந்த இயரை செலக்ட் பண்ணிட்டு அடுத்தது மந்த்து அடுத்தது டேட்டு கொடுத்து ஓகேன்னு கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி வந்துடும். அடுத்து நம்ம எத்தனாவது வருஷம் சர்வீஸில் இருக்கிறோன்னு சொல்லிவிட்டு அப்டேட் பண்ணிட்டேன். அடுத்தது உங்களுக்கு பாருங்கள், நான் ஏழுன்னு போட்டு ரவுண்டு போட்டு காட்டியிருக்கேன். அடுத்தது வந்து நம்ம என்ன படிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வரும், ப்ரைமரியா ஹையர் செகண்டரி ஸ்கூலாக அந்த மாதிரி வரும். நான் வந்து கொஞ்சம் அவசரத்தில் வந்து ப்ரைமரின்னு கொடுத்துருக்கேன், என்னோடதில் நான் மாற்றிக்கிறேன், சாரி. அடுத்தது நீங்கள் வந்து சப்மிட்டுன்னு வந்து கொடுத்துருங்க. இப்போ கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ன்னு சொல்லி ஒரு ரவுண்டு வந்து டிக்கு வந்துடும். இப்போ நான் முதல் நாள் இது பண்ணியிருக்கேன், அடுத்த நாள் நீங்கள் என்ன பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன், அது வந்து அப்டேட்டில் ஆயிடுச்சா ஆகலையா அப்படிங்கிறத நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ நான் திருப்பி அடுத்த நாள் வந்து போஷன் ட்ராக்கரை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி இது மாதிரி நான் உள்ளே போகிறேன் பாருங்கள். ஏன்னா நம்ம ஆதார் அப்டேட் பண்ணிட்டு அது அப்டேட் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இப்போ அதே மூரை தொட்டுட்டு நான் இதை வந்து தமிழில் மாற்றிக்கிட்டேன். ஏன்னா நான் அடுத்த வீடியோ வந்து ஹெல்ப்பருக்கு தமிழில் ஒரு இது போடலான்ட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள், இப்போ என்னோடய ஆதார் வந்து டபுள் டிக்கு வந்துருச்சு, நான் கரெக்டாக அப்டேட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து தமிழ் செட்டிங்கில் வச்சுட்டு நான் ஒரு வீடியோ வந்து ஹெல்ப்பருக்கு போடுறேன். தேங்க்யூ, நன்றி.